அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொடர்ச்சியாக குவார்டர்லி லீவில் எங்கேயுமே பிள்ளைவளை கூட்டிகிட்டு போகலை. ஸோ அதனால் இந்த அம்மார் பையன் இருந்துக்கிட்டு பக்கீரா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். திடீர்னு கிளம்புனது தான். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் வந்து பக்கீரா பார்க்க தான் போக போகிறோம். அண்ட் போயிட்டு அங்கே உள்ள எல்லா கடையிலையுமே வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் போகலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரே பக்கிறப்ப சரியான கூட்டமா இருக்கு. இப்ப ஃபுல்லாவே வண்டி தான், குட்டீஸ்லாம் வர்றா எல்லாமே நிற்கிது. பாருங்கள் மக்களே, பஸ்ஸு நிறைய நிற்கிது. இதில் அம்மா நடுவில் நிற்கிறான். சேவா உள்ளே போம். அம்மாரே பிஎஸ்பிக்குள்ளே போயே அவன்மோ. சரி, இப்போ நம்ம வந்து பிஎஸ்பிக்குள்ளே போக போகிறோம். போய் ஒவ்வொரு கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வாங்கி சாப்பிட்ருவோம். சோனி மாதிரி போகிறான். கோ கோ எவ்வளோ பிரதர்? சின்னவளுக்கு 10 ரூபா, பெரியவளுக்கு 20 ரூபாயா? இங்கே பாருங்க மக்களே, நல்ல பார்க் வந்து சரியான கூட்டமாக இருக்குது. நிறைய பஸ்லாம் வந்துருந்துச்சு இல்லடா, அதனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கடையிலே போயணுமா அதை வாங்குவோம். என்ட்ரன்ஸ்லேயே அது என்ன டைனோசரா இப்போ நின்று வரவே இருக்குது. என்னடா இதை எடுத்துட்டாகா? இங்கே பாருங்கள், இங்கே பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாகா? ஒன்றுமே இல்லைடா. இங்கே கடைவு இருக்குது. என்ன அம்மாரே இங்கே வந்து இப்போ என்ன பண்ண போகிறா? கரை இதை அரிச்சிருச்சு, அதை அரிச்சிருச்சு, கப்பலை அரிச்சிருச்சு, ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டிருக்கிறான். இப்போ நம்ம வந்து ஆனால் கடை இல்லாமல் இருக்கிற கடையெல்லாம் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அங்கேக்குள்ளே வந்து ஒரு பேர்ட்ஸ் வச்சுருக்கிற இடம் இருந்துச்சு, அதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கடைக்கு போவோம். இங்கே ஃபஸ்ட்டு கடை என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னு, இது எல்லாமே இருக்குது. அக்கா என்ன இருக்குது? ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீமா? ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம். அம்மா உனக்கு என்ன வேணும்? ஸ்வீட் கார்ன் ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக? ஸ்வீட்டாக கொடுங்க. பாப்கார்ன்லாம் எவ்வளோக்கா? 50 ஸ்வீட் கார்னு. ஸ்வீட் கார்ன் வந்து இங்கே 40, பாப்கார்ன் வந்து 50. ஐஸ்கிரீம்லாம் வெரைட்டியாக வச்சுருப்பீல்ல? ஓகே. என்ன இப்படி பண்ணிட்டு என் மேலே வச்சிங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க வசதியாக இருக்கும்ல. இன்ஷா அல்லாஹ். இது என்ன கடையில் தான்? FRSM-ஆ? FRSM ஸ்நாக்ஸ். இங்கே என்னென்ன இருக்குது? பானிபூரி, மாங்காய், அப்புறம் வாட்டர்மெலானு, வேறு என்னென்ன இருக்குது? இது என்னது அப்படின்னா என்ன? எக் ஸ்டிக்கா? ஆ, எக்கு எக்கு இந்த அரிக்குது. எக் ஸ்டிக் இதுவும் கிடைக்கும். அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா இருக்குது. ஓகே. ஸ்வீட் கார்னு ஸ்வீட்டாக வாங்கியிருக்கா? ஸ்பைஸியாக வாங்கினாலும் நான் சாப்பிட்ருவேன். இந்தா நீ சாப்பிடு. இங்கே தேர்டு கடை வந்து விளையாடு ஜாமான் கடை. எல்லாமே பேனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே அக்கா இந்த கடையில் என்னென்ன இருக்குது? ஃப்ரெஷ் ஜூஸ், ட்ரிங்க்ஸ் என்னென்ன இருக்குது? மொஜிட்டோ, காதரியா, சோடா எல்லாமே இருக்குதோ? ஃப்ரெஷ் ஜூஸ்மா இருக்குது? ஃப்ரூட் போட்டு வச்சுருக்குறிய? சாத்துக்குடி மட்டும் இருக்குது. சரி, ஓகே ஓகே. இங்கே கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இங்கேயும் கடைவு இருக்குதுல்ல பார்த்தீங்களா மக்களே? இங்கே வந்துட்டு உள்ள கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம்டா. ஒரே ஸ்வீட் கார்னை மட்டும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வா வீட்டுக்கு போவோங்கிறான். அப்படி நம்ம விடக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எடுத்தான் போகிறோம் இன்றைக்கி. சரி, என்னென்ன கடை இருக்குதான்னு பார்த்துட்டு போவோம். வா, தின்னுட்டே வாமா.
நீ தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் இந்த பக்கீரப்பாக்கு வர்றதுக்கு. நம்ம இந்த பக்கீரப்பால நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம், சென்னை சாய் அங்கேயெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். அந்த சீ ஃபுட் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து சாப்பிடல. ஸோ இன்றைக்கி அங்கே தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இவன் ஏன்னா நிறைய சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான், வாங்கி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் வந்து சீ ஃபுட் கடையில் போய் நின்று நம்ம சாப்பிட போகிறோம். சென்னை சாயில் நம்ம எப்போவும் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம அந்த சீ ஃபுட் கடைக்கு போவோம். பேர பாரு, மராரா சீ ஃபுட் தான். பிரதர் இங்கே என்னென்ன இருக்குது? இது இது என்னது? இது வடை தானே? ஓ, விரால்ல செஞ்சதா? ஓகே. அப்புறம் பொரிச்சு செய்யறது குடுக்கறதுக்காக தானா? தாங்க தாங்க. மெனுல நிறைய இருக்குத. இது வந்து நார்மல் வடை இல்லையா? விரால் வடையா? ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. தம்பி உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸு, இறால் வடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோமா? இங்கே பாருங்கள் மக்களே, அங்கேக்குள்ளே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. அது என்னடா மாறு? விஆரா, விஆரா அங்கேயுமே போகணும். இன்றைக்கி சண்டேனால் ஒரு இடமே இல்லை, சரியான கூட்டம். இது மராரா சீ ஃபுட்டில் உள்ளது. என்னென்ன இருக்குதுன்னா நிறைய வச்சுருக்குறாங்க. ஃபிஷ் பஜ்ஜி, ப்ரான் வடை, கனவா வடை, கனவா நக்கட்ஸ் பிளேட்டு, ப்ரான் நக்கட்டு, ப்ரான் கட்லெட்டு, கனவா கட்லெட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறா. இதில் என்னடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம? நூடுல்ஸு எப்பவும் சாப்பிட்றது தான், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் எப்பவும் சாப்பிட்றது தான். வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்குறியா? சாண்ட்விச் இருக்குது, அப்புறம் சீ ஃபுட் இருக்குது. அது வந்து காரமாக இருக்கும், சில்லி அந்த மாதிரி உள்ளது, அது நீ சாப்பிட மாட்டா. ப்ரான் வடை சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிடுவியா? பார்ப்போம்மா, வாங்கி வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. சரி, ப்ரான் வடை உன்னோட உனக்கு பிடிச்சதிக்குது. கிராப் நக்கட்ஸ், நக்கட்ஸு, நண்டு நண்டு வாங்குவோமா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன வாங்க போகிறோம்னா கிராபு, கிராபு நக்கட்ஸும் ப்ரான் வடையும் வாங்கி சாப்பிட போகிறோம். சரி வா, வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணா, ப்ரான் வடை அப்புறம் வந்து கிராப் நக்கட்ஸ் ரெண்டும் கொடுங்க. கிராப் நக்கட்ஸ் இல்லையா? ஆமாம், கிராப் இல்லை. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். போட்டு நக்கட்ஸ் எப்படின்னா வரும் வந்து? இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது? எத்தனை பீஸ் அந்த மாதிரி கேட்குறேன்? எட்டு பீஸ். எவ்வளோ? ஆ, ஓகே. இது எவ்வளோண்டா தெரியல, கேட்கலையே. ஆஹா, வடையை கேட்கல. ப்ரான் கிராப் நக்கட்ஸ் இல்லையா, கனவா நக்கட்ஸ் இருக்குது, அதான் சொல்லியிருக்கிறேன். சரியா? சரி, ஓகே, சாப்பிடு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லு. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடு. அதுக்குள்ளே டேஸ்ட் பார்த்துட்டியா, நல்லா இருக்குதுன்னு தானே. இது வந்து மக்களே ப்ரான் வடை, அதனால தான் நம்ம வந்து நக்கட்ஸில் கனவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறா, சாண்ட்விச்லாம். பிக்கும் போதே சாப்பிட்டா வருதுல்ல. உண்மையிலே நல்லா இருக்குது. வடை வாசனை, அதாவது நார்மலாக பருப்போடு எப்படி இருக்கும் அந்த வாசனையோட ப்ரான் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கு. இதோட ரேட் கேட்கலை, கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சிட்டோம், எப்படியோ கிடைக்கவே இல்லை இடமே. என்ன சொல்கிறா ப்ரானா, பார்ப்போம். சாப்பிட்டியா? சாப்பிடு சாப்பிடு, நல்லா தான் இருக்குது. ம், ப்ரான் தெரியுதா மக்களே? ப்ரானோட அதாவது வடைக்குள்ளே ப்ரானை வச்சு பண்ணியிருக்கிறாக. எனக்கு ஒரு ப்ரான் வந்துச்சு முழுசா. இந்த வடையை வந்து மராரா சீ ஃபுட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. அதாவது ப்ரானும் வடையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்குது.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நக்கட்ஸும் சொல்லியிருக்கிறேன், அதோடய டேஸ்ட்டுமே பார்த்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா உள்ள கடையெல்லாம் இருக்குது, அப்புறம் விஆர்லாம் இருக்குது அங்கேயும் போய். இப்போ ஆனால் காஃபின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன், அங்கேயுமே போய் ஒரு காஃபியை குடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து மராரா சீ ஃபுட்டு கடைக்கு தான் போயிட்டு வந்தோம், எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த வடை பார்த்திங்கன்னா ப்ரான் வடை ஒரு பீஸ் வந்து 15 ரூபா ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. உள்ளே ப்ரான்லாம் அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரதர் நம்மள்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு சிலது நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நக்கட்ஸு அப்புறம் ப்ரான் டெம்பூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மாருக்கு ஃபேஸே மாறிடுச்சு, என்ன டெம்பூராவான் அப்படி ஒரு இது டிஷ் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தோட டேஸ்ட் பார்த்துருவோம். ஆனால் வந்து வடை சாப்பிட்டது ரொம்ப பிரமாதமாக செம்ம சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நக்கட்ஸு எல்லாமே வர வேண்டியது இருக்குது, டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா, அதுக்குள்ளே வந்து அந்த விஆருக்கு போயிட்டு வந்துடுமா? பட் இடம் போயிடும், இடம் போயிருமே. சரி ஓகே, சாப்பிட்டுட்டே போயிடும். சென்னை சாயில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், அங்கேயுமே வந்து எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அங்கே ட்ரை பண்ணிட்டனால தான் மராரா சீ ஃபுட்டுக்கு வந்தது. இங்கேயுமே எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு கஃபே இருக்குது, அதுலேயும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் விஆரு, தென் வந்து மிக்கி மவுஸ் வச்சுருக்குறாங்க சின்ன பிள்ளைய ஆடுறதுக்காக, அதுக்கு மட்டும் காசுன்னு நினைக்கிறேன் அதுக்கும். அப்புறம் ஒரு கம்பி போட்டு சுற்றி இருப்பாங்கள்ல அந்த ஊஞ்சலும் இருக்குது, ஜம்ப் பண்ணுறது ஜம்பிங். ஸோ அதுக்கும் காசுன்னு நினைக்கிறேன், ரெண்டுக்கு மட்டும் காசு, மற்ற எல்லாமே வந்து சின்ன பிள்ளைய ஆடுற ஊஞ்சல் எல்லாமே ஃப்ரீ தான். விஆர் காசு தானே? ஆ, விஆருக்கு காசு தான், நல்லா ஃப்ரீயாக விடுவாங்களே. நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே பிரதர் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்னென்ன பிரதர் சொல்லுங்கள்? இது கனவான நக்கட்ஸ். அது கனவான நக்கட்ஸ், ஓகே. ஃபிஷ் ஃபிங்கர். ஆ, ஃபிஷ் ஃபிங்கர். இதை ப்ரான் டெம்பூராவா? இறால் டெம்பூரா. ஓகே. அப்புறம் இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? ஓகே ஓகே பிரதர், நம்ம கடையில் எல்லாமே இருக்குதுல்ல. நம்ம கடையில் சீ ஃபுட், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே சீ ஃபுட் வந்து நம்ம தான் பண்ணுறோம். ஓகே ஓகே. வெரைட்டி இருக்குது, லாப்ஸ்டர்லேருந்து சீ ஃபுட்டில் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மராரா சீ ஃபுட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வடை சாப்பிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வச்சிருந்தீங்கள மேலே நூடுல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்குற, இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, சாப்பிடம்மா. உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாம் பிராணு கனவாக தான். அடித்து பட்டையை கிளப்புங்க. மயோனைஸ் தான் தொட்டு சாப்பிடு, சுடுதோ. நல்லா இருக்குல்ல? இங்கே மராரா சீ ஃபுட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டு கொடுக்குறாங்க. நீ சிக்கன் நக்கட்ஸ் ட்ரை பண்ணலாம், நான் வந்து ப்ரான் டெம்பூரா ட்ரை பண்ணுறேன். உனக்கொன்று வச்சுட்டா கண்டிப்பாக, ரெண்டு பீஸ் இருக்குது. நல்லா மொழு மொழுன்னு சூப்பராக இருக்குது. அந்த ப்ரான் வந்து சொல்லுவாங்கல்ல அரை இதாக வெந்தாப்புல இருக்கும், முக்கா முக்கா இது, சாரி அரை இதில் முக்கா இதாக வேணுமா, அந்த மாதிரி இருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு ப்ரான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிடுங்க. இது என்ன சொன்னாங்க? ப்ரானா ஃபிஷ்ஷா? ஃபிஷ் ஃபிங்கர். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. அல்டிமேட்டு முன்னே இல்லை, நல்லா மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டு, உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு, எல்லாமே நல்லா இருக்கு. நீ நக்கட்ஸ் டேஸ்ட் பண்ணல, உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷில் உள்ளதே இருக்குது, ப்ரானில் உள்ளதே இருக்குது, சாப்பிட்டு பாரு. வாழு போல, வாழ் அதை கீழே போட்டுடலாம். அது பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃபிஷ் ஃபிங்கர், அதையும் ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்குது. அது சரி, ஃபிஷ் ஃபிங்கரும் டெம்பூரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம போய் பில்லை பே பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஆர் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் நல்லா இருக்குதா எப்படி இருக்குது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன் அம்மா, அதுக்கப்புறம் நம்ம வந்து விஆர் போவோம். ஓகேவா? இது என்ன கஃபே சீ பீன்ஸா, என்ன இருக்குதுன்னு கேட்போம்.
இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபில்டர் காஃபி, கபச்சினோ இது எல்லாமே இருக்குது. சரி வந்து குடிப்போமா? கபச்சினோ நீ குடிப்பியா? ஏன் நல்லா இருக்காதோ? சரி ஓகே, நம்ம இப்போ விஆருக்கு போக போகிறோம். என்னடா மிக்கி மவுஸை பாரு, மிக்கி மவுஸையே காணாமல் போயிடுச்சு. குட்டீஸ்க்கு போகிறதுக்கு கார் இருக்குது. அக்கா இதுக்கு எவ்வளோ? 100 ரூபாயா? இதுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை ரெண்டு பேர் இருக்கலாம் போல். இதுக்கு 100 ரூபாயா? இங்கே பாருங்கள் பக்கீரப்பால நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருக்கிறோம். உங்கள் பேர்? மை நேம் இஸ் அல் அக்ஃபா. அல் அக்ஃபாவா? அல் அனுஃபா. அனுஃபா எங்கே கீழக்கிறதுனா? தேவிப்பட்டினம். சரி சரி, நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்ம நான் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தகா நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர். ஓகே, ஹாய் பாய். மார் அந்த கம்பியை நல்லா பிடிச்சிக்கோ. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபாயா. ஒரே பச்சை புள்ள மாதிரி டைனோசர் தான் கேட்குறது. வேற என்ன இருக்குது? வேற எதுவும் என்ன இருக்குது? மான்ஸ்டர். ஆ மான்ஸ்டரை போட்டு விடுங்க. அப்ப சவுண்ட பார்த்தானே தாத்தா. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னீங்க? ஸ்ப்ரிங் போட்டேட்டோ, பிரெட் ஆம்லெட்டு, வேற என்ன? டெல்லி அப்பளமா? சரி ஓகே ஓகே ஓகே. காஃபி டீ தான் மெயின். இங்க காஃபி இந்த டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். உங்க கடை காஃபி எப்படி இருக்குதுண்டு? டேஸ்ட் பாடுறா. ஏ காஃபி டீ தான் செம்ம டேஸ்டா இருக்குமா? ட்ரை பண்ணி பார்த்துவோம். காஃபி முக்கா இதாக தான் இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது காஃபி, நல்லா இருக்குது. நீ கொஞ்சம் குடிக்கிறியாடா? அவ்வளோதான் மக்களே, காஃபி குடிச்சு வச்சு அந்த ஷாப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காஃபி ஆனால் 30 ரூபா. குடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அம்மா கிளம்புவோமா? இங்கிட்டு வா. கடலில் விளையாடணும் ஆசைப்பட்டுட்டே நான். உள்ளே வந்து டைமே போயிருச்சு, ஃபுல்லாக கடலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அம்மாரு எதுலையாவது ஏறி சறுக்குவேன். இந்தா நம்ம ஆடுற ஊஞ்சல் அங்கே வர். கம்பி நம்மளும் சின்ன பிள்ளை தானே, அப்புறம் என்ன? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வயிறார மராரா சீ ஃபுட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது எல்லா சீ ஃபுட்டுமே. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஃபி குடித்தோம் கடைசியாக, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னை சாயில் வந்து கட்லெட்டு, சாண்ட்விச், இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஐஸ்கிரீமு, ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருக்குது. ஸோ பக்கீரப்பாக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விலாகில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சடா, பாய் பாய்.